அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நடைமுறைக்கு வந்தது 1950, சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் நவம்பர் 26, 1949. முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 50, திருத்தம் செய்தது உடனே பண்ணியிருக்கிறோம் 1951. அப்போ முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்பொழுது அப்படின்னு கேட்டால் 1951 முதலாம் ஐந்தாண்டு திட்டம் போட்டதும் அந்த பீரியடு தான். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா முதலாவது அரசியலமைப்பினுடைய சட்டத்தை திருத்தம் செஞ்சுருக்கிறோம். காலத்தின் தேவைக்கேற்ப அவ்வப்பொழுது சட்டங்களை திருத்த வேண்டிய கட்டாயம் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு ஏற்படுகிறது, அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு. அதனால நம்ம நெயிலும்னு சொல்லியிருக்கோம்ல, நம்ம வந்து பகுதி நெயிலும் பகுதி நெயிலான்னு பார்த்தோம் சிறப்பு கூறல. அப்போ காலத்தின் தேவைக்கு ஏற்றவாறு அரசியலமைப்பில் சட்ட திருத்தங்களை செய்யலாம், அந்த ஆட்சியாளரினுடைய பொறுப்பாக அது திகழ்கிறது அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அப்போ முதலாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டது 1951. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. கூட்டாட்சி முறையை தான் நம்ம பின்பற்றுறோம். நமது இந்திய அரசியலமைப்பு முற்றிலும் நெகிழா அரசியலமைப்பு என்று கூற இயலாது அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம தான் சொல்ல முடியாது, ஏற்கனவே பகுதி நெகிழும் பகுதி நெகிழா அரசியலமைப்பாக இந்திய அரசியலமைப்பு செயல்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் முற்றிலும் நெகிழக்கூடிய அரசியலமைப்புன்னு சொல்ல முடியாது. முற்றிலும் நெகிழ 100% வந்து ஃப்ளெக்சிபிள், 100% வந்து கான்ஸ்டன்ட் ரிஜிட் அப்படின்னு சொல்ல முடியாது. பகுதி ஒரு சில பிரிவுகளை மாற்றம் செய்யலாம், ஒரு சில பிரிவுகளை மாற்றம் செய்ய இயலாது. இங்கிலாந்து நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவது மிகவும் எளிது, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கிலாந்தை பொறுத்த மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மிக எளிதாக திருத்தலாம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அரசியலமைப்பு சட்டத்தை எளிதாக திருத்த முடியாது. அப்போ இந்தியா வந்து ஒரு கலப்பாக இருக்கிறது. இங்கிலாந்து அமெரிக்கா ரெண்டினுடைய கொள்கையை நம்ம பின்பற்றுவதால் இந்திய அரசியலமைப்பில் இரண்டு வகையான முறைகளுமே காணப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியலமைப்பில் அடங்கியுள்ள வகைகளை குறிக்கிறது. சட்டமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள் சாதாரண சட்டங்கள் எனப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டத்திலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது அரசியலமைப்பில் அடங்கியுள்ள வகைகளை குறிக்கிறது. சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் சாதாரண சட்டம், மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டங்கள் சாதாரண சட்டங்கள். அரசியலமைப்பு சட்டம் சாதாரண சட்டங்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் என்பது வேறுபட்டு நிற்கிறது, அது ஒரு பொதுவானது. அனைத்து மாநிலங்களுக்கும் நாடு முழுவதுக்குமே பொதுவான ஒரு அமைப்பாக திகழ்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பின் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வருவதற்கு சில சிறப்பு வழிவகைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது, சிறப்பான வழிகள் இருக்குது. அரசியலமைப்பின் சில வகைகள் நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையின் மூலமாக திருத்தப்படலாம். சாதாரண பெரும்பான்மை சிறப்பு பெரும்பான்மைன்னு ரெண்டு இருக்குது. சாதாரண பெரும்பான்மையின் மூலமாக சில விதமான விஷயங்களை திருத்தம் செய்ய நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மை ரெசல்யூஷன் தீர்மானத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்களை திருத்தலாம். மாநிலங்களில் சட்டமன்ற மேலவைகளை ஏற்படுத்துவது அல்லது நீக்குவது இது போன்ற விஷயங்களுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதும். மாநிலங்களில் என்ன பண்ணுறது, சட்டமன்ற மேலவைகளை ஏற்படுத்துவது அல்லது நீக்குவதற்கு சாதாரண பெரும்பான்மையின் மூலமாக திருத்திவிடலாம். மாநிலங்களினுடைய பெயர்களை மாற்றுவது, மாநிலங்களினுடைய எல்லையை மாற்றுவது, குடியுரிமை தொடர்பான விதிமுறைகளை மாற்றுவது ஆகிய திருத்த நடவடிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பு போதுமானது. அதாவது மாநிலங்களில் சட்டமன்ற மேலவைகளை ஏற்படுத்துவது அல்லது நீக்குவது,
மாநிலங்களினுடைய பெயர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றுவது, மாநிலங்களின் எல்லையை மாற்றுவது, குடியுரிமை சம்பந்தப்பட்ட விதிகளை மாற்றுவது, அதுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பு இருந்தால் போதும். அரசியல் அமைப்பின்